नमस्ते, ना उंगल गुरु। ஆமாங்க, ரெண்டு நாளாக பியூட்டிஷியன் வேலை பார்த்தாச்சு. மொத்த நாள் ஜென்ஸுக்காக, ரெண்டாவது நாள் லேடிஸுக்காக. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் ஆயிருக்கும், 15 days ஆயிருக்கும். 15 டேஸுக்கு முன்னாடி ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த யூடியூப் சேனல் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாமே வந்து ஒரு 15 நாளாக உட்காந்து இந்த கொரோனா பேண்டமிக் டேஸில் சும்மா வீட்டில் உட்காராமல் ஏதாவது ஒன்று கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் சேனல். இது ஆரம்பித்து இப்போ ஒரு 15 டேஸ் ஆச்சு. சரி, டெய்லி ஏதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன போஸ்ட் பண்ணலாம், இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம், டெய்லி ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட், ஒரு மனுஷனோட மைண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாரோட பாடியும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மைண்டு தான். மைண்ட் கண்ட்ரோலிங் அவர் பாடி. ஸோ இந்த மைண்டை பற்றி இன்னொரு 3-5 டேஸ் கண்டினியூஸாக பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மனசு இங்கே இருக்குது, மனசு இங்கே இருக்குது, அப்படி தானே. மைண்டு வந்து நம்ம பேக் சைடு, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மைண்ட் இங்கே இருக்குது, மனசு இங்கே இருக்குது. பட் இந்த மைண்டு தான் ஃபுல்லாக நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10-15 இயர்ஸாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னால் எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் நான் பப்ளிக்காக நின்று அட்ரஸ் பண்ணிடுவேன். ஒரு 100 பீப்புள், more than 100 பீப்புளை நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில், அவங்களோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் more than 400 பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட், சினி ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த இதில் இருந்தாங்க. அப்போ கூட நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது இது ஒரு புதுசாக இருந்தது. இது அட்ரஸ் பண்ணுறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா ஏன் முன்னாடி க்ரௌட் எதுவுமே இல்லை, ஆனால் நான் பேசுகிறது க்ரௌடுக்கு போய் ரீச் ஆகிறது. ஸோ இது வந்து முதல்ல நீங்கள் என்னோடய 3-4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன், என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. எல்லாமே பேக் கமெண்ட்ரி பேக்கில் தான் கொடுத்துருப்பேன், என்னோடய ஃபேஸ் வந்திருக்காது. அப்புறமா நான் யோசித்து பார்த்து என்னோடய மைண்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து யார் க்ரௌடு முன்னாடி இல்லாட்டி கூட நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் இந்த நான் ஃபேஸ் இந்த என்னோடய ஃபிசிக்கல் ஃபேஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். தென் இப்போது 2-3 நாளாக என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மைண்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், இப்போது நான் உங்கள் முன்னாடி டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நிறைய அப்டேட் உங்களுக்கு தரேன். ஸோ இன்றைக்கி என்னோடய மைண்டை பற்றின சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் என்டையர் कौन सा जिला है? छतरपुर। छतरपुर जिला जी। तो कैसे जाइएगा? पैदल जाएंगे। पैदल जाइएगा तो पैदल तो बहुत दूर है, आप कैसे पहुँचिएगा? कुछ साधन ही ना, कुछ सरकार कर रही है। चप्पल आपके? चप्पल टूट गई। तो एक काम कीजिए, आप मेरा वाला आएगा पहन के देखिए, ये आएगा तो आप पहनिए। नहीं नहीं, पहन लो, आपका रास्ता बहुत दूर है, मैं तो इंतजाम कर लूंगा अपना, आप पहन के देखो आता है क्या, पहन लो। ஹரியானா மிக்ரன் ஒர்க்கர்ஸை பற்றி இப்போ தான் 2 நாள் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்.
இந்த மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் 250 600 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போகிறாங்களாங்க. வேதனையாக இருக்குது. இதில் ப்ரெக்னன்ட் லேடிஸு, கை குழந்தைய கையில் வச்சுட்டு போகிறவங்க, குழந்தைய இந்த தள்ளு வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகிறவங்க, இதில் சப்பலே இல்லாமல் போகிறாங்க. இதில் ரொம்ப சங்கடமான விஷயம் என்னென்னா, இந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிறவங்க நிறைய ட்ரெயின் ஹிட் ஆகி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்களாங்க. கவர்மெண்ட் எவ்வளவோ நல்லது பண்ணுறாங்க இந்த மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸுக்கு, இருந்தாலும் இன்னும் இவங்களே மாதிரியான மக்களை தேடி பார்த்து கவர்மெண்ட்டும் சோஷியல் ரீஃபார்மர்ஸும் இவங்களுக்கு இமிடியட்டாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மும்பை, மும்பையை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்தியாவில் நிறைய பெரிய பெரிய ஃபிலிம் ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம் மும்பை. ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு சிட்டி இந்தியாவிலேயே. இங்கே தான் நம்ம கொரோனா ரொம்ப அதிகமாக விளையாடின்ருக்கு. இந்த கொரோனா கெடுதல்லையும் ஒரு நல்ல குட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 பீரியடில் 100 குழந்தைகள், நியூபோர்ன் பேபிஸ் ஜியான் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் கடந்த ஒரு 35-40 நாளாக பிறந்திருக்கு. இதில் எல்லா குழந்தையோட அம்மாக்கும் COVID-19 பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அட்மிட் ஆகும்போது எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் அட்மிட் ஆகியிருக்காங்க, ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக காமிச்சிருக்கு. இதில் 65 டாக்டர்ஸ் ப்ளஸ் 24 நர்சஸ் சேர்ந்த ஒரு டீம் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஈடு கொடுக்க உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த நியூபார்ன் பேபிஸோட அம்மா இந்த விஷயம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்ட்டு என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, என்னோடய குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டை இந்த டாக்டர்ஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் மதர்ஸ். The whole social distancing thing hasn't really taken hold in Bondi just yet, I would say. It's with a significant level of disappointment that we have to move today to not only remove people from Bondi Beach, but use this as an opportunity to remind everybody that the Health Act must be complied with. What we saw this morning here in Bondi Beach was the most irresponsible behaviour of individuals that we've seen so far. Roundup. தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ இடைத்தால் திருத்தல் மே 27 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் நடக்க வேண்டி இருந்த ஒலிம்பிக்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. கொரோனானால் அடுத்த வருஷமும் நடக்கலையாட்டி ஒலிம்பிக்ஸ் ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்ஸ் போர்டு தெரிவிச்சிருக்காங்க. அயோத்தியாவில் சிவலிங்கம் பழைய பில்லர்கள் தோண்ட தோண்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராம ஜென்மபூமி கீர்த்தி க்ஷேத்ரா ட்ரஸ்டோட செக்ரட்டரி மிஸ்டர் சம்பத் ராய் தெரிவிச்சிருக்காரு.